மாண்புமிகு உறுப்பினர் சந்திரா. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, எல்லா சாலைகளும் ரோம் நோக்கி செல்கின்றன என்பார்கள். இந்த நிதிநிலை அறிக்கை மற்றும் தமிழகத்தில் தீட்டப்படும் திட்டங்கள் இந்தியாவின் எல்லா மாநிலங்களும் இன்று தமிழகத்தை நோக்கி நகர்கின்றன. சட்டியிலே இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்பார்கள். காலி சட்டியை ஒப்படைத்து சென்றார்கள். தன்னுடைய அறிவாற்றலால் அனுபவத்தால் சட்டியை நிரப்பி மக்களுக்கு திட்டங்களை கொடுத்திருக்கும் திராவிட மாடல் முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 234 தொகுதிகளையும் பள்ளிகளையும் காவல் நிலையங்களையும் நேரடியாக ஆய்வு செய்யக்கூடிய ஒரு மக்கள் முதல்வரை இன்றைக்கு தமிழ்நாடு இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கின்றது. வாகை பூக்களை வாரி இறைப்பது போல திட்டங்களை இறைத்துள்ளது இந்த பட்ஜெட். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற அண்ணாவின் கூற்றை போல் உள்ளது இந்த பட்ஜெட். இந்த நிதிநிலை அறிக்கை தந்தை பெரியாரை பேரறிஞர் அண்ணாவை தலைவர் கலைஞரை நினைவுபடுத்துகின்றது. காரணம், மகளிர் உரிமை தொகை வழங்கியிருப்பதே அதற்கு சரியான உதாரணம். இந்த முதல்வர் நாற்காலியிலே தந்தை பெரியாரை பார்க்கிறேன், பேரறிஞர் அண்ணாவை பார்க்கிறேன், தலைவர் கலைஞரை பார்க்கிறேன். எனவேதான் இந்த அவையிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் தலைமையிலே தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க என்று இந்த சட்டமன்றமே அதிரக்கூடிய அளவிற்கு குரல் ஓங்கி ஒலித்தது. இன்றைக்கு தமிழகத்திலே திட்டங்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு கல்வித்துறையிலே அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம் என்ற அந்த மொழியின் காரணமாக இந்த கல்வித்துறை எந்த அளவிற்கு முன்னேறி செல்லப் போகின்றது என்பதனை தமிழ்நாடே உணர்ந்தது. அரசுடைய திட்டங்களை பொறுத்தவரையிலே இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும் திட்டம், முதலமைச்சர் காலை உணவு திட்டம், நான் முதல்வன், கல்லூரி கனவு, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் மாணவியர் உயர்கல்வி உறுதி திட்டம், 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு, பேராசிரியர் பள்ளிகள் சீரமைப்பு, நம்மை காக்கும் 48, மக்களை தேடி மருத்துவம், மீண்டும் மஞ்சப்பை, ஊட்டச்சத்தை உறுதி செய், புதுமை பெண் என்று பல்வேறு திட்டங்கள், இன்று நாளிதழிலே காலை உணவு திட்டம் அமுல்படுத்தப்பட்ட பிறகு பள்ளிகளிலே ஆய்வு நடத்தப்படுகின்றது. மாணவர் வருகை திட்டத்திற்கு பிறகு உயர்ந்துள்ளது என்று அந்த ஆய்விலே தெரிய வந்துள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வரை பொறுத்தவரையில் மாணவர்களை நோக்கி, நீ வந்தால் மட்டும் போதும், நாங்கள் படிக்க வைக்கிறோம் என்கிறார். நீ எப்படியாவது படித்து முன்னேறிவிடு என்கின்றார் நம்முடைய முதல்வர் அவர்கள். சூழும் புகழுடன் சூழும் வாளுடன் ஆயுதங்களை தரித்து போர் புரிபவரை விட நிராயுதபாணியாய் களத்திலே நின்று போராடி வெற்றி பெறுவரே வீரர். கடன் சுமையிலே இப்படிப்பட்ட ஒரு நிதிநிலை அறிக்கையை வடிவமைத்து கொடுத்த திராவிட மாடல் முதல்வருக்கும் நம்முடைய நிதியமைச்சர் அவர்களுக்கும் நன்றிகளை தமிழ்நாடே தெரிவிக்கின்றது. செப்டம்பர் 17 வைக்கம் விருது வழங்கிய தமிழ்நாடு முதல்வருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு படங்கள் அல்ல, பாடங்களாக தலைவர்கள் இருக்கின்றார்கள். தொண்டு செய்து பழுத்த பழம், தூயதாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகத்தோழும் மனக்குகையில் சிறுத்தை எழும் என்ற பாவேந்தர் வரிகளுக்கேற்ப தாழ்ந்த தமிழ்நாட்டை தன் கைத்தடியால் தட்டி எழுப்பிய தந்தை பெரியாரை வணங்குகிறேன். தந்தை பெரியார் ஒரு மலைப்பாறை. அந்த மலையை குடைந்து செதுக்கப்பட்ட மாமல்லாபுரத்து சிற்பம் பேரறிஞர் அண்ணா அவர்கள். தம்பி உடையான் பகை கஞ்சான், எதையும் தாங்கும் இதயம் வேண்டும், கத்தியை தீட்டாதே தம்பி புத்தியை தீட்டு, இப்படை தோற்கின் எப்படை வெல்லும், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, மாணவர்கள் பொன்முட்டையிடும் வாத்துக்கள் என்று முழக்கமிட்ட மார்ச் 6 பதவியேற்புக்கு முதல் நாள் இரவு அண்ணாவிற்கு உறக்கம் வரவில்லை. காரணம், அவர் உள்மனதில் குடிசையில் வாழ்வோர் அடித்தளத்தில் உள்ள ஏழைகள் என சிந்தனை. அதையேதான் நம்முடைய திராவிட மாதல் முதல்வரும் நாள்தோறும் சிந்தித்து இந்த பட்ஜெட்டை உருவாக்கியிருக்கின்றார். தன் பேனாவின் கூர்மையால் தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றி இயக்கமே பேச்சு, கொடியே மூச்சு, தமிழ்நாடே சுவாசம், உடன் பிறப்பே என்கின்ற ஒற்றை சொல்லால் கோடிக்கணக்கான கழக தொண்டர்களை அறிவகமாக உருவாக்கி அன்பகமாக வடிவெடுத்து அறிவாலயத்தை போதித்து முரசொலித்து ரைசின் சிங் உதய சூரியன்களாக எங்களை உருவாக்கிய 13 திருவாரூர் வீதியிலே தமிழ் கொடி பிடித்து மாநில சுயமரியாதையை விரதித்திட்ட திராவிட இயக்க போராளி, தகத்தகாய சூரியன், ஓயாமல் உழைத்த ஒரு தமிழன் ஓய்வெடுத்துக் கொள்கிறார் என்று தன்னுடைய கல்லறையில் எழுதச் சொன்ன இந்திய அரசியல் தன்னை நோக்கி சூழலவிட்ட கோபாலபுரத்து தலைவர், சாதாரண மனிதர்களிடமிருந்து தான் ஒரு சகாபதித்திற்கான ஒளி கிடைக்கிறது என்பதை உண்மையாக்கிய, தடற்கற்களை எல்லாம் படிக்கற்களாக்கிய எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்களை இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கின்றோம். அளவலாவி அன்பொழுக பேசி கன்னித்தமிழை கண்ணியதிரும் வார்த்தைகளால் தமிழர் உள்ளங்களை கொள்ளையடித்த அஞ்சுகத்தாயின் அஞ்சாத மகனை தலைவர் கலைஞரை வணங்குகிறேன். தலைவர் கலைஞரின் உற்ற தோழர், பேராசிரியர், முதலில் நான் மனிதன், இரண்டாவது நான் அன்பழகன், மூன்றாவது நான் சுயமரியாதைக்காரன், நான்காவது அண்ணாவின் தம்பி கலைஞரின் தோழன் என்று கூறிய இன்றைக்கு அவருடைய பெருமை சேர்க்க தமிழ்நாடு பள்ளி கல்வி இயக்க வளாகத்திற்கு பேராசிரியர் பெயர் சூட்டி பேராசிரியர் கல்வி திட்டத்தில் அனைத்து பள்ளிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்த முதல்வருக்கு நன்றி.
வெட்ட வெளியில் நின்று பேசுபவர்கள் முடிந்தால் சட்டசபைக்கு வந்து பார்க்கட்டுமே என்ற அறிவுரை ஏற்று அண்ணாவின் தலைமையில் சட்டமன்றம் வந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாடு என்கின்ற பெண்ணை அனைவரும் பார்க்கின்றார்கள், ஆனால் அந்த பெண்ணிற்கு ஒருவர் தான் பிடிக்கின்றது, அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு இந்த கல்வித்துறையை பொறுத்தவரையில் மாண்புமிகு அண்ணன் கல்வி அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு கல்வித்துறை மானிய கோரிக்கை இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கின்றார்கள். விவசாயத்துறை அமைச்சராக பல்வேறு திட்டங்களை தீட்டிய தீரர்கள் வாழும் திருச்சி மலைக்கோட்டையிலிருந்து இந்த இயக்கத்திற்கு பணியாற்றிய அண்ணன் அன்பிலார், மரியாதைக்குரிய அண்ணன், நாங்கள் எல்லாம் போற்றக்கூடிய அண்ணன் பொய்யாமொழி அவர்கள் வழியில் வேகமாகவும் விவேகமாகவும் இந்த மானிய கோரிய முதல்வர் வழிகாட்டுதலில் இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கின்றார்கள். படிக்கும் வயதில் ஒரு சிறுவன் வேலைக்கு சென்றால் அவன் பெற்றோர் படிக்கவில்லை என்று அர்த்தம். 60 வயதில் ஒருவர் பணிக்கு செல்கின்றார் என்று சொன்னால் பிள்ளைகள் சரியில்லை என்று அர்த்தம் என்று சட்டமன்றத்தில் பேசியதிலிருந்து அமைச்சர் அவர்கள் இந்த துறையில் எந்த அளவிற்கு ஆழமாக சென்றிருக்கின்றார் என்பது புரிய வருகின்றது. கல்வித்துறை காலத்திற்கேற்ப நவீனத்தை உள்வாங்கி செயல்படுகின்றது. 10,000 ஸ்டார்ட் கிளாஸ் வகுப்பறைகள், இன்றைக்கு பல்வேறு பள்ளிகளில் கட்டிடங்கள் என்று பல்வேறு பணிகளை இன்றைக்கு ஆற்றி வருகின்றார்கள். எளிமையான முதல்வராக, வலிமையான முதல்வராக இது பதவியல்ல பொறுப்பு என கூறி கொட்டிய படையும் கூவிய முரசும் எட்டிய பறியும் எழுந்து நடந்து தமிழ்நாட்டு மக்களுடன் கைகோர்த்து வீதியில் இறங்கி அவருடன் கைகுலித்து சிரித்து பேசி வரலாற்றை திருப்பிய முதல்வர். ஆளுநர் மாளிகையிலே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று முழங்கிய போது ஆளுநர் மாளிகை மட்டுமா அதிர்ந்தது? டெல்லி செங்கோட்டையில் பூகம்பம் உருவானது. ஆண்டவர் மாளிகையின் அஸ்திவாரங்களை நகரத்தான் செய்தன. கரகாட்ட கோஷ்டிகள் எல்லாம் காலாவதி ஆகிவிட்டன. எதிர்கட்சி நண்பர்களை, நீங்கள் எதிர்வரிசையில் இருப்பதால் உணர்வுகளை உங்களால் வெளிப்படுத்த இயலவில்லை. நீங்கள் இங்கில் இருந்தால் நீங்களும் இருக்கைகளை தட்டி முதல்வரை பாராட்டி இருப்பீர்கள். முதல்வரின் சாதனைகளை எண்ணி இருப்பினும் எங்கள் காதுகளுக்கு ரகசியமாக கேட்கிறது. நீங்கள் முதல்வரை நோக்கி உங்கள் இதயங்களை தட்டுவதை நன்றி வணக்கம். தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் தங்களிடத்தில் கொடுத்துவிட்டேன், பதிவு செய்யும் அன்புடன் கேட்டுக்கொண்டு நன்றி வணக்கம். பதிவு பண்ணியிருந்தேன்.